சிறிலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை இலங்கை வாழ் மக்களுக்காக வெளிநாடுகளிலும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் கமன்வெல்த் தலைமை அலுவலகம் முன்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது தமிழருக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினரின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இலங்கையின் நெருக்கடிக்கு ராஜபக்ஷர்களை காரணம் எனவும் அவர்களால் பதுக்கப்பட்ட பணங்கள் மீளவும் கொண்டு அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் உக்ரைன் நாட்டு ரஷ்ய போர் தொடுத்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் போரின் தாக்கம் சற்றும் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யா பல உக்ரைனிய நகரங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளது உக்ரைனின் கிழக்கு டொனெக்ஸ் பகுதியில் ரஷ்யா செல் தாக்குதலில் திங்களன்று நான்கு பேர் கொல்லப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் பாப்லோ கிரில்ல்கோ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கிழக்கு உக்ரைனின் டான்ஸ் பாஸ் பிராந்தியத்தை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு பெற ரஷ்யா முயற்சித்துள்ள நிலையில் அங்கு ஆயிரக்கணக்கான படைகளையும் டாங்குகள் ஏவுகணைகள் குவித்து வருவதாக கூறப்படுகிறது மற்றும் லுகான்ஸ் பகுதிகள் அடங்கிய டான்ஸ் பான்ஸ் பிராந்தியத்தை மையமாக வைத்துதான் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது குறிப்பிடத்தக்கது இவற்றை சுதந்திர பகுதிகளாக விளாடிமிர் புடின் அறிவித்ததும் கவனிக்கத்தக்கது கிழக்கு உக்ரைனின் ரஷ்யாவின் புதிய தாக்குதலை குறிப்பிடும் வகையில் இரண்டாம் கட்ட யுத்தம் தொடங்கிவிட்டது என்று உக்ரைனின் ஜனாதிபதி தலைமை தலைவர் கூறினார் மேற்கு உக்ரைன் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு குழந்தை உட்பட மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் லிவிவ் நகர மேயர் ஆண்டனி சடோஃபி தெரிவித்துள்ளார் ரஷ்யா நான்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதில் மூன்று உக்ரைன் ராணுவ உள்கட்டமைப்பு வசதிகளை தாக்கியது என்றும் லிவி பிராந்திய பகுதி ஆளுநர் மேக்சியம் கோயிட்ஸ்கே குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் உக்ரைனில் உள்ள டான்ஸ் பார்ட்ஸ் பகுதியில் தரைவழி தாக்குதலுக்காக ரஷ்ய ராணுவம் பீரங்கிகள் உட்பட தனது பிற திறன்களை அதிகரித்து வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரனில் ரஷ்ய போர் பிரிவுகளின் எண்ணிக்கை கடந்த வாரம் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக அமெரிக்க மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் ஸ்வீடனில் தீவிர வலதுசாரி மற்றும் அகதிகள் எதிர்ப்பு குழுக்களால் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் எரிக்கப்பட்டதை தொடர்ந்து நான்காவது நாளாக பல நகரங்களில் மோதல்கள் வடித்துள்ளன

முன்னதாக ஈரான் மற்றும் ஈராக் அரசாங்கங்கள் குரான் எரிப்புக்கு பிந்தி ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அங்கிருந்த தூதரக அதிகாரிகளை அழைத்திருந்தனர் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தீவிர வலதுசாரி குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வுகளில் மோதல்கள் வடித்தன இதில் காவல்துறையைச் சேர்ந்த பதினாறு அதிகாரிகள் காயமடைந்தனர் மற்றும் காவல்துறையினரின் வாகனங்களும் சேதமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் அதற்கு எதிராகவும் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தாக்குதலுக்குள்ளானது தொடர்ந்து எச்சரிக்கைக்காக சூடு நடத்தியதாகவும் இதில் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் போலீசார் தங்கள் அறிக்கையில் தெரிவித்தனர் நாங்கள் இதற்கு முன்பு வன்முறை கலவரங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது என்று கூறினார் குரான எரிக்கும் ஹாட்லைன் இயக்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக சுவீடனில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் சில நேரங்களில் வன்முறையாக மாறியதுண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எதிர்ப்பாளர்கள் கார்களை எரித்து மேல்மாவில் பல கடைகளையும் சேதப்படுத்தினர் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இதேபோன்று குரானை எரிக்க முயற்சிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது